63 நாயன்மார்களின் அருள் வரலாறு. கோபுரம் டிவி .com நேயர்களுக்கு பக்திபூர்வமான இனிய வணக்கம். மாணிக்கவாசக சுவாமிகளின் அருள் வரலாறை இப்பொழுது பார்ப்போம். பாண்டிய தேசத்திலே அரிமர்தன பாண்டியன் மன்னனாக இருந்த காலகட்டத்திலே திருவாத ஊர் என்கின்ற ஒரு அற்புதமான ஊர், பெரிய சிவன் கோயில் உள்ள ஊர், சிவபக்தர்கள் நிறைந்த ஊர். அந்த ஊரிலே அவர் 9ஆம் நூற்றாண்டு காலத்தில் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பு 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த அப்பர் பெருமானால் இவருடைய வாழ்க்கை சரிதம் ஒரு சில பதியங்களில் கோடிட்டு காட்டப்பட்டிருப்பதால் அதற்கும் முந்தைய காலகட்டத்தைச் சேர்ந்தவர் என்று தான் நாம் கொள்ள வேண்டியிருக்கிறது. திருவாத ஊரிலே சம்புவாத சரிதர் சிவஞானபதி என்கின்ற தம்பதியருக்கு அந்தனர் குலத்திலே மாணிக்கவாசக பெருமான் அவதரிக்கிறார். அவருக்கு தங்களுடைய ஊர் பெயரான திருவாத ஊர் அதையே மையமாக கொண்டு திருவாத ஊரன் என்று பெயரிட்டு வளர்த்து வருகிறார்கள் மிகவும் செல்லமாக. சிறு வயதிலேயே மாணிக்கவாசக சுவாமிகள் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெறுகிறார். அதனோடு கூடி சிவபக்தியில் அந்த சிறு குழந்தையாக இருக்கும்போதே ஆர்வம் மேலிட்டால் எப்பொழுதும் சிவநாமம் ஜபிப்பதும் சிவனடியார்களை வணங்குவதும், அவர்கள் வீட்டில் எப்பொழுதும் சிவனடியார்களுக்கு அன்னதானம்லாம் செய்வார்கள் அவங்க பெற்றோர்கள், அவர்களோடு கலந்து உரையாடுவதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞான ஜோதியாக வளர்ந்துட்டுருக்கிறார் மாணிக்கவாசகர். திருவாதவூரன்கிற பேர் வச்சுருக்காங்க, அப்புறம் மாணிக்கவாசகன் மாணிக்கவாசகன் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இந்த பேர் பெத்தவங்க வச்சதில்லை, பரமசிவன் வச்சது மாணிக்கவாசகருக்கு. மாணிக்க வாசகன் இன்று முதல் நீ அப்படின்னு சொல்லிட்டு சரீரத்தில் வரும். அதனால் நம்ம மாணிக்கவாசகங்கிற பேரையே வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போது இளைஞராக ஆகிறாரு. இவருடைய அறிவாற்றலை கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் தன்னுடைய அவையில் முதலமைச்சராக பதவி கொடுக்குறான். முதலமைச்சர்னால் என்ன லெவலுக்கு பவர் அப்படின்னாக்கப்போ, மன்னர் வந்து ஜஸ்ட்டு முதலமைச்சருடைய அறிவுரைகளை கேட்டு முதலமைச்சர் எவ்வழியில் கூறுகிறாரோ அவ்வழியில் ஆட்சி செய்வார். மன்னருடைய இலச்சினையிற்கும் கையொப்பம் இருக்கும், மொத்தம் முதலமைச்சர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஏன்னா அறிவானவர், அன்பானவர், இரக்கமுள்ளவர், இப்படி எல்லா தகுதியும் நிறைந்தவரை தான் முதலமைச்சர் அந்த கால நல்ல மன்னர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. தென்னவன் பிரம்மராயன் அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டம் வேறு இவருக்கு. இந்த பட்டம் வந்து வரலாற்றில் ஒரு சிலருக்கு தான் உண்டு. அவ்வளவு வீரமும் தீரமும் இரக்கமும் அன்பும் அறிவும் தயையும் கொடையும் பக்தியும் அனைத்தும் நிறைந்தவர்களுக்கு தான் அந்த பட்டம் கொடுப்பாங்க. இப்படி மாணிக்க வாசகர் வந்து மிகச்சிறப்பாக அரசியல் விஷயங்களை செய்து கொண்டிருந்தாலும், மக்களுக்கு எவ்வளவோ நன்மைகள், ஆலயங்கள் எழுப்புதல், அணைகள் கட்டுதல், விவசாயத்திற்கு உதவிகள், பள்ளி மருத்துவமனைகள், இப்படி எல்லா விஷயங்களும் ஒரு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இவரோட உள்ளுக்குள்ள சிவ தாகம், சிவனை நோக்கிய தேடல் எப்பொழுதும் நீர் போத்த நெருப்பாக கணன்றுகிட்டே இருக்குது. நம்ம இதில் எப்போதுமே உண்டு. நம்மளுடைய வழிமுறையில் பார்த்திங்கன்னா, குரு முகமாக எந்த ஒரு விஷயமும், அது எந்த ஒரு கலையாகட்டும் எந்த ஒரு உபதேசமாக இருக்கட்டும், குருவையே இறைவனாக, ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம், அம்மா அப்பாவை காட்டுறாங்க, அப்பா குருவை காட்டுறாங்க, குரு தான் நமக்கு இறைவனை காட்டுறாரு. ஏன்னா குரு வந்து ஆழ்ந்தவர், அந்த இறை சிந்தனையில் திளைத்தவர், அனுபவப்பட்டவர், பக்குவப்பட்டவர். அவருக்கு தெரியும் சிஷ்யன் எந்த லெவலுக்கு இவன் வந்து ஒரு பாத்திரம், இந்த பாத்திரத்துக்கு எவ்வளோ ஊற்றுனா இது வழியாது, எவ்வளோ ஊற்றுனா குறையாது அப்படின்னு தெரியும். அதனால தான் குரு அப்படிங்கிற ஒரு விஷயமே குரு பக்தி. ஒரு குருவை நம்ம ஆதிசங்கரர் இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஆதிசங்கரே சிவபெருமான், ஆதிசங்கர வரலாறுல. ஆனாலும் இந்த உலக வாழ்க்கையில் அவதாரம் எடுத்த பிறகு ஒரு குரு முகமாகத்தான் நாம் நமது பணியை துவங்க வேண்டும், குரு முகமாகத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆதிசங்கரே தனது குருவை தேடி அலைகிறார். கோவிந்த பகவத்பாதரை சென்று சந்திக்கிறார் குகையிலே. கோவிந்த பகவத்பாதர் உள்ளே தியானத்தில் இருக்கார். யார் வெளியில் அப்படின்னு கோவிந்த பகவத்பாதர் கேட்க, அவர் என்ன சொல்கிறார், யார் வெளியிலன்னு கேட்டதுக்கு, நான் அக்னி அல்ல, நான் வாயு அல்ல, நான் பஞ்சபூதம் அல்ல, நான் யார் என்று நீங்கள் தான் சொல்லணும் குருவே அப்படின்றார். இந்த சாஷ்டாங்க அந்த சமர்ப்பணமான ஒரு சரணாகதி இருக்கு இல்லையா, இது குருவுக்கும் சீடனுக்குமான உறவு. இதுபோல் ஒரு ஞான குருவை தேடி மாணிக்கவாசகரின் உள்ளம் பரபரக்கிறது. ஆனால் வெளியில் மிகப்பெரிய போஸ்ட்டில் இருக்கிறதுனால, பதவியில் இருக்கிறதுனால அதுக்கான அரசியல் காரியங்கள் எல்லாம் செஞ்சிகிட்ருக்கார். மதுரையை விட்டு அவரால் வெளியில் போக முடியவே இல்லை. சொக்கநாதர் சன்னதிக்கு எழுந்து போயிட்டு காலையில் அதிகாலையில் எழுந்தவுடன் அவரோட முதல் வேலை, ஸ்நானபானங்கள் முடித்த பிறகு சொக்கநாதரை தரிசனம் செய்வது, மீனாட்சி அம்பிகை தொழுவது, எனக்கான குருவை எப்பொழுது காட்டப் போகிறாய், வழிகாட்டி அருளப்பா சொக்கநாதா என்று வேண்டுவது.
இப்படியாக நாட்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது குதிரைப்படை தலைவன் ஒரு நாள் அரசவைக்கு வருகிறான். வந்து மன்னனை பேட்டி காண்றான். மன்னன் எல்லாம் சுகமாக இருக்கிறதா, எப்படி போயிட்டுருக்கு, என்ன நடைமுறை, இப்படிலாம் விசாரிக்கும் பொழுது, மன்னா குதிரைகள் பலவும் முதியவனை வயசாகி போச்சு குதிரைகளுக்கு, அப்புறம் வந்து நோய் வாய்ப்பட்டு சில குதிரைகள் போயிடுச்சு, அதனால் நம்ம படைக்கு மேலும் வலுவான நல்ல குதிரைகள் வந்து நம்ம வாங்க வேண்டியிருக்கு, அதை மன்னரோட சமூகத்துக்கு விண்ணப்பமாக தெரிவிக்க தான் நான் வந்தேன் அப்படின்னோடனே இந்த பொறுப்பு முதலமைச்சரான மாணிக்கவாசகர் கையில் வருகிறது. பெரும் பொருள் கொடுக்குறான் மண், பெரும் பொருள் கொடுத்து அந்த காலத்தில் பார்த்தா அரேபியாவிலேருந்து, அதாவது யவன நாடுன்னு சொல்கிறது, அங்கேருந்து பாரசீகத்திலிருந்தெல்லாம் கப்பல் வழியாக நல்ல உயர்ந்த ஜாதி அரேபிய குதிரைகள் வரும். ரொம்ப பெரிய செலவும் ஆகும் அதுக்கு. அதை வாங்குவதற்காக மாணிக்கவாசகர் தலைமையில் ஒரு கூட்டத்தினரை அனுப்புகிறார் பெரும் பொருளோடு. மாணிக்கவாசகர் பாருங்கள், குதிரையும் சிறப்பான குதிரையும் அவருக்கு செலக்ட் பண்ண தெரியும். ஒரு ஒரு விஷயத்துலையும் நுணுக்கமாக இருந்தால் தான், பேரறிவு இருந்தால் தான் ஒருத்தர் முதலமைச்சராக இருக்க முடியும். இப்போது மாணிக்கவாசக சுவாமிகள் அங்கிருந்து மதுரையிலிருந்து கிளம்புகிறார். சொக்கநாத பெருமானை ஆலயத்தில் சென்று தரிசிக்கிறார். அவருக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்கிறது, நாம் இந்த பயணம் குதிரை வாங்குவதற்கு செல்லவில்லை, நமது ஞான குருவை காண்பதற்காக, ஞான குருவை தரிசிப்பதற்காக இந்த பயணம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று ஆலயத்தில் உள்ளுணர்வாக அவருக்கு தோணுகிறது. அந்த உள்ளுணர்வு உண்மை. உள்ளே உறைபவன் சிவனே அல்லவா? அவன் அவர் உள்ளுணர்வில் இதை உணர்த்தியிருக்கிறான். இப்பொழுது மாணிக்கவாசகர் தனது பரிவாரங்களோடு பிரயாணப்பட்டு செல்கிறார் கடலை நோக்கி. அதாவது எங்கே வந்து குதிரைகள் வந்து இறக்கப்படுமோ அந்த இடத்துல போய் விலை பேசி வாங்கிட்டு வர்றதுக்கு சென்று கொண்டே இருக்கும்போது திருப்பெருந்துறை என்று ஒரு ஊர், அந்த ஊர் ஆலயத்திற்கு சென்று மாணிக்கவாசகர் வழிபடுகிறார் சிவபெருமானை. செல்லும் இடங்கள்லாம் ஆலயத்தில் வழிபட்டு கொண்டு தான் செல்வார். அந்த திருப்பெருந்துறையில் இறைவனின் பெருங்கருணை மாணிக்கவாசக பெருமானுக்காக அன்று காத்திருந்தது. இறைவன் சாட்சாத் சிவபெருமான், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி, ஒரு அந்தன வடிவம் பூண்டான். குருந்த மரத்தடியில் அமர்ந்திருக்கிறான். கையில் சிவஞான போதம், அதன் ஓலைச்சுவடி வைத்திருக்கிறான். தேவாதி தேவர்களும் பூதகணங்களும் அவரது சீடர் போல் வடிவம் பூண்டனர். இப்போ இறையனார் குரு முகமாக, குரு வடிவாக குருந்த மரத்தடியில் அமர்ந்திருக்க, அவரது சீடர்களாக தேவர்கள் அமர்ந்திருக்க, இந்த ஆலயத்தின் நந்தவன பகுதியில் இது நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் ஆலய வழிபாட்டை இறைவனை பார்த்துவிட்டு மாணிக்கவாச சுவாமிகள் சுற்று பிரகாரத்தில் அப்படி வர்றாரு. வரும்போது இரும்பை காந்தம் ஈர்ப்பது போல ஒரு ஏதோ ஒரு ஈர்ப்பு அந்த கூட்டத்தை பார்த்தவன் மாணிக்கவாசகருக்கு வருகிறது. அங்கு சிவநாமம் ஒலிக்கிறது, ஹரஹர மகாதேவா என்ற சப்தம் கேட்கிறது. ஜோதி பிழம்பாக ஒரு அந்தனர் குரு வடிவமாக மேடையில் அமர்ந்திருக்க, அந்த குருந்தமரத்தடியில் அந்த மேட்டில் அமர்ந்திருக்க, அவரை சுற்றி அவரது சீடர்கள் போல் பலரும் சிவசின்னங்கள் தரித்து விபூதி ருத்ராட்சம் என்று பக்தி மயமாக ஒரு சின்ன சிவ கைலாயம் போல அந்த இடம் இருக்கிறது. அந்த இடம் இவர் ஈர்க்கிறது. மாணிக்கவாச சுவாமிகள் அங்கு செல்கிறார். செல்ல செல்ல கன்று பல நாளாக பிரிஞ்சிருந்த தாய்ப்பசுவை பார்த்தா எப்படி வந்து ஒரு ஆர்வமாக ஓடுமோ, அந்த பால் குடிக்கணும்னு அப்படி அவுத்து விட்டவுடனே ஓடும் இல்லையா, அப்படி வேகமாக சென்று அந்த குருவாக அமர்ந்திருக்கும் சிவபெருமானின் பாதங்களில் வீழ்ந்து பாத பூஜையாக தன்னோடது கண்ணீராலைய கரகரன்னு வந்து அந்த பாதத்தை வந்து அப்படியே அபிஷேகம் செய்கிறாராம். குருவே என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறாராம். ஏன்னா இது எத்தனையோ பூர்வஜென்ம வாசனை இல்லையா, எத்தனையோ நாள் தவம் மாணிக்கவாசகர் செய்தது இல்லையா, குருவை எனக்கு காட்டு, குருவை எனக்கு காட்டுன்னு குருவாய் அவரே வந்தார். இவர் வந்து நமஸ்காரம் செய்து நீங்கள் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்னும் பொழுது சிவபெருமான் குரு வடிவில் குருந்த மரத்தடியில் இருந்தவர் தனது திருவடியை மாணிக்கவாசக சுவாமியின் தலைமையில் வைத்து திருவடி தீட்சை தருகிறார். சிவஞான போதத்தை முற்றாக உரைக்கிறார். ஒரு பார்வை, ஒரு வார்த்தை, திருவடி தீட்சை, இந்த சிவம் மாணிக்க வாசகனை சிவமயமாகவே ஆக்கியது, சிவமாகவே ஆக்கியது. அந்த சிவ ஞானத்தை எய்திய பிறகு மாணிக்க வாசக சுவாமிகளுக்கு அருள் ததும்புகிறது. அவர் மனம் பூரா எண்ணம் முழுவதும் இறை அருள் பாடல்களை பதிகங்களாக அப்பொழுதே அந்த க்ஷணமே பாடத் துவங்கிவிட்டார். எப்படி ஞானப்பால் உண்டவுடன் ஞான சம்பந்தமூர்த்தி தனது பதிகங்களை துவங்கினாரோ அதுபோல் திருவடி தீட்சை அடைந்தவுடனேயே மாணிக்க வாசக சுவாமிகள் பாட துவங்கிவிட்டார். இந்த பாடல்களை குரு வடிவமாக அமர்ந்திருந்த சிவபெருமான் கேட்டு பேரானந்தம் கொண்டார்.
அப்பொழுது திருவாதபூரன் என்று அவ்வளவு நாள் அழைக்கப்பட்ட இவருக்கு மாணிக்க வாசகன் என்று பட்டம் சூட்டுகிறார், பெயர் சூட்டுகிறார் சிவபெருமான். அவருடைய ஒரு ஒரு வாசகமும் மாணிக்கம் போல் இருக்கின்றன, அவ்வளவு உயர்ந்தவை அப்படின்ற அர்த்தம் துணிக்கின்ற பெயரை இறையனார் சூட்டுகிறார். இந்த மாணிக்க வாசகா என்று பெயர் சூட்டிய பிறகு அந்த இடத்திலிருந்து குருவாக வந்த சிவபெருமான் மறைந்தருளினார், சீடர்களாக வந்த தேவாதி தேவர்களும் மறைந்தருளினார்கள். அப்பொழுது மாணிக்க வாசகருக்கு புரிந்தது, வந்தது சாட்சாத் சிவபெருமானே, இறையனாரே நேராக வந்தார், அறிந்து கொள்ளாமல் போனோமே என்று கதறி கண்ணீர் விட்டு நெக்குருகி பாடுகிறார், நெக்குருகி அழுகிறார். குருவை பிரிந்து அவரால் இருக்க முடியவில்லை. ஒரு காதலனை பிரிந்து காதலி எப்படி தவிப்பாளோ, ஒரு கன்று தாயை பிரிந்து எப்படி தவிக்குமோ அதுபோல தவிப்பு அவருடைய பாடல்களில் அவர் பதிவு செய்கிறார். இப்போது இங்கே வந்து சில நாட்கள் ஆயிடுத்து. அவர் வந்து எப்போ திருவடி தீட்சை பெற்றுக்கொண்டாரோ அப்பொழுதே சன்னியாசியாகவும் ஆகிப்போனார். தான் வந்த காரியம் பெரும் பொருள் வந்திருக்கிறது, பெரும் பரிவாரம் வந்திருக்கிறது, உயர்ந்த ஜாதி குதிரைகள் வாங்க வேண்டும் என்று. ஆனால் அதுவெல்லாம் இல்லை, எப்பொழுதும் தியானம், எப்பொழுதும் கோவில், எப்பொழுதும் சிவநாமம், எப்பொழுதும் பக்தி பதிகங்கள் என்று இவர் முதலமைச்சர் இப்படி இங்கே இருக்கிறாரு அப்படின்னோடனே கூட வந்த பரிவாரங்களுக்கு ஒரு சந்தேகமாக போச்சு. ஒரு நாள் வந்து கேட்குறாங்க, நம்ம வந்த காரியம் என்ன, நம்ம இன்னும் இந்த ஊரை விட்டு அந்தண்டையே போகலை, நம்ம திருப்பெருந்துறையிலே இருக்கமே, என்ன சொல்கிறது, மன்னனுக்கு வந்து நம்ம பதில் சொல்லி ஆகணுமே அப்படின்னோடனே மாணிக்கவாசகர் சொல்கிறார், ஒரு மாதத்தில் குதிரைகள்லாம் வரும்னு அவருக்கு தகவல் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது மாணிக்கவாசகர் சுவாமிகள் இங்கே இருக்கும்போது, திருப்பெருந்துறை இருக்கும்போது அவர் கூட வந்த பரிவாரங்கள் ஒரு மாதத்தில் குதிரைகள் வந்துவிடும் என்ற தகவலோடு மன்னனை நோக்கி சென்றார்கள். மாணிக்கவாசக சுவாமியின் அருள் வரலாற்றினை தொடர்ந்து அடுத்தடுத்த பாகங்களில் காண்போம். சிவாய நமஸ்கார. அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் அருள் வரலாறு. எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.